மாலை மலர் நேர்களுக்கு வணக்கம். சுட்ட படம் சுடாத படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். சுட்ட படம் சுடாத படம் முழுக்க முழு நகைச்சுவை படம். அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு படம், சின்ன குழந்தைங்களை வச்சு பண்ணுற ஒரு படம் அது. ஸோ ரொம்ப நாளாக வச்சு, ரொம்ப நாளாக சின்ன குழந்தைகள் படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் என்ன முக்கியமான ஒரு, எனக்கு முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள்னா, என்னோடய சின்ன பையன் சமர்த் ஹசன் இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணுறான், சென்ட்ரல் கேரக்டர் பண்ணுறான். ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் பிக்சர் இது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா உலகத்தில் அவன் காலடி வைக்கிறது முதல் படம். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஆண்டவனை நான் பிரார்த்திச்சுக்கிறேன், இந்த படம் ரொம்ப நல்லா வரணும், பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு. அண்ட் இந்த படத்தோட ஆல் டீம் மெம்பர்ஸ், டைரக்டர் சிவாஜி அவர்கள், ப்ரொடியூசர்ஸ், மியூசிக் டைரக்டர் கார்த்திக், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சுட்டா பழமும் சுடாத பழமும் இந்த படத்தில் வந்து நான் தான் மெயின் கேரக்டர். என் பேர் வந்து சமர்த், எங்கள் அப்பா பேர் வந்து ரியாஸ் கண், எங்கள் அம்மா பேர் வந்து உமா ரியாஸ். இந்த படம் வந்து ஃபுல்லாக காமெடி ஃபிலிம். எனக்கு வந்து இதான் எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் இல்லை நடிக்கிறதுக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு வந்து நிறைய காமெடி சீன்ஸு, காமெடி கேரக்டர்ஸ் கூட இருக்காங்க. இந்த பவர் ஸ்டார் அவரில் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த டைரக்டரோட பேர் வந்து சிவாஜி அங்கிள். எனக்கு இந்த படம் வந்து நல்லா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் இயக்குனர் சிவாஜி. இந்த படம் ஆர் ஆர் சீனியர்ஸ் தயாரிப்பில் டாக்டர் சிவன் சார் அண்ட் செல்வன் சார் இணைந்து தயாரிக்கிறாங்க. படம் ஒரு முழுநில நகைச்சுவை திரைப்படம். ஒரு ஆள் மாறாட்ட கடத்தல், அதை நோக்கி பயணிக்கிற பவர் ஸ்டார். இந்த படத்தில் ஒரு பாட்டும் பாடி அருமையாக ஒரு குத்து டான்ஸும் ஆட போகிறாரு. அந்த ஷூட்ஸ் பாட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதில் கேமராமேன் ஆர்ச் அசோக் சார், அவரோட 89வது படம், ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். அவர் அருமையான ஒரு டெக்னீஷியன். அவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. படம் தரமாக வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் கார்த்திக், அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவரோட டே தான் இன்றைக்கி. அவரோட சாங் தான் எடுத்துகிட்ருக்கோம், கொங்கனிக்கா கொங்கனிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சாங்கு. அது வெப்சைட்டில் யூடியூப்லையும் போடுற மாதிரி ஒரு பிளானில் போயிட்டுருக்கு. வணக்கம். நாங்கள் ரெண்டு ஆர் ஆர் சீனியர்ஸுடைய ப்ரொடியூசர்ஸ். நான் டாக்டர் சிவன், இவர் மிஸ்டர் செல்வம். இது இந்த சுட்டபடம் சுடாதவனும் ஒரு முழு நிகர நகைச்சுவை திரைப்படம். இதில் வந்து டாக்டர் பவர் சீனிவாசன் அவர்கள் முழு படத்தில் முழுவதுமாக வந்து காமெடி ப்ளஸ் பாட்டு ப்ளஸ் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. கூடவே மகாநதி சங்கர், ரோபோ சங்கர் மற்றும் கிங் காங், சுருளி மனோகர் ஆகியோர் நடிச்சிருக்கிறாங்க. கார்த்திக் ஆச்சாரியா. சுட்ட பழமும் சுடாத பழமும் என்ற படத்துக்கு நாலு சாங் பண்ணியிருக்கேன் நான். ஸோ என் இப்போ என்னன்னா, இப்போ கொங்கனிக்கான் அப்படின்னு ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு லிரிக் வந்து முத்துவிஜயன் எழுதியிருக்காரு. ஃபுல் சாங் யார் யார் பாடியிருக்காங்க கேட்டிங்கன்னா, கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டார் தான் பாடியிருக்காரு. இது வரைக்கும் நீங்கள் அவர் அப்படி பார்த்துருக்கே மாட்டீங்க. சூப்பர் எக்ஸ்பிரஷனில் பாடியிருக்காரு. ப்ளஸ் ஃபீமேல் சிங்கர் மால்விகா, ஏர்டெல் சூப்பர் சிங்கர், அவங்க பாடியிருக்காங்க. இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் சிவாஜி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறமா செல்வம் சார், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ஆல் த டீம் ஹூ இஸ் பேக் ஆஃப் மீ, ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தெம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் தான் உங்கள் வடிவில் பாலாஜி, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது இன்னைக்கு ஒரு படம் ரொம்ப பிரபலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு படம், சுட்ட படம் சுடாத படம்ன்ற படம். இந்த படத்தில் வந்து யார் ஹீரோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தமிழ் திரை உலகமே எல்லாமே எல்லா என்ன சொல்றது, எல்லாரும் வந்து எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சி எல்லாருமே ஒரு ஆள், ஒரு சின்ன ஒரு டைம்ல நல்லா பெருசா அவரை தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா, நம்ம பவர் ஸ்டார் தான்.
நம்ம பவர் ஸ்டார் நடிக்கிற இந்த படத்துல நானும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பவர் ஸ்டார் கூடவே அவர் கூடவே வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் ரமணால வந்து எப்படி ஒரு யூகி சேதோ அதே மாதிரி இந்த படத்துல வந்து நான் பவர் ஸ்டார் கூடவே நான் படம் வந்திருக்கேன் இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் மாலை மலர்களுக்கு வணக்கம் நான் கணேஷ் ராகேந்திர இசையமைப்பாளர் பேசுறேன் சுட்ட பழமும் சுடாத பழமும் அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன் இந்த படத்தோட பின்னணி இசை மட்டும் நான் இந்த படத்துக்கு நான் பண்றேன் இந்த படத்தை பத்தி சொன்னோம்னா ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் மிஸ்டர் அவங்க வந்து ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் அவங்க வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க டேரக்டர் வந்து மிஸ்டர் சிவாஜி இந்த கதையை பத்தி சொல்லணும்னா ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லா ஒரு ஆள் மாறாட்ட கடத்தல் கதை ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் இதுல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன டிஃபரெண்ட்னா நான் ஏற்கனவே பண்ண ரேணி பண்ணா மதில் மேல் பூனை எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லர் ஆக்ஷன் பேஸ்டாகவே இருக்கும் இது வந்து ஃபுல் டாப் டு எண்ட் ஒரு காமெடி கதை அப்படின்னாலும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன் அதனால் என்னோட பெஸ்ட்டு இதில் கொடுத்து இதுலேயும் ஒரு நல்ல ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்கிற ஒரு பேரை வந்து தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு ஷூட்டிங்ல ஸ்பாட்ல இருக்கும் இன்னைக்கு வந்து பாட்டு எடுக்கிறாங்க இதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமானவர் இன்னைக்கு வந்து பண்றாரு பவர் ஸ்டார் இந்த படத்தில் வந்து பாடுறாரு ஆடுறாரு அவர் கூட நாங்களும் டான்ஸ் ஆடுறோம் அதாவது சுர்லி மனோகர் சார் ரூபா சங்கர் மகாநதி சங்கர் எல்லாரும் சேர்ந்து ஆடுறோம் நான் தான் உங்களுடைய சுர்லி மனோகர் பேசுகிறேன் இந்த படத்தோட பேர் சுட்ட பழமும் சுடாத பழமும் இந்த படத்தில் பவர் ஸ்டார் ஒரு பாட்டு பாடி கொங்குனிக்கா கொங்குனிக்கான்னு ஒரு பாடல் அந்த பாடலில் நாங்கள் எல்லாரும் டான்ஸ் ஆடுறோம் நான் மகாநதி சங்கர் ரோபோ சங்கர் கிங்காங்க எல்லாரும் ஆடுறோம் இந்த படம் சுட்ட பழம் சுடாத பழத்துலன்னு ஒரு சாங் குரூப்ல பிளஸ் ஒரு கேரக்டர் பண்றான் கிரேட் பவர் ஸ்டாரோட பண்றான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தான் சாங் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் செந்தாமரை மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ரெண்டு மூணு ஷாட்லயே நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு இந்த சென்ஸ் எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கரெக்டா இருக்கு சீன்ஸ் இன்னும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கல இனிமேதான் ஷூட் பண்ண போறோம் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல இந்த மாதிரி ஒரு படம் பண்றேன் ஐ ஹோப் இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரும் இன்னும் நல்ல வாய்ப்புகளும் தரும் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் Oh, my God.